மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். மத்திய அரசு தமிழகத்தில் கிடப்பில் போட்டுள்ள ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்த கோரி பாட்டாளி மக்கள் கட்சியினர் திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்ட பாமக சார்பில் திருவள்ளூர் ரயில் நிலையம் முன்பாக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாமக செயலாளர் இ தினேஷ்குமார் தலைமையிலும், மாவட்ட செயலாளர்கள் ஆலப்பாக்கம் சேகர், கும்மிடிப்பூண்டி ரமேஷ், சிவபிரகாசம் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை மாநில அமைப்பு துணை செயலாளர் நா வெங்கடேசன் வரவேற்க, மாவட்ட செயலாளர் கே என் சேகர், மாநில துணை பொதுச் செயலாளர் பாலயோகி, ஆலப்பாக்கம் டில்லி பாபு ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மத்திய அரசு தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ள திட்டங்களை நிறைவேற்ற வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்னக ரயில்வேக்கு நிதி ஒதுக்காமல் புறக்கணிக்கப்படுவதை கண்டித்தும் உரிய நிதி ஒதுக்கீடு செய்யக்கோரியும், தென்னக ரயில்வே அதிக காலி பணியிடங்கள் உள்ளதால் இதில் தமிழகத்தில் சேர்ந்தவர்களை மட்டுமே நிரப்பக்கோரியும் கோஷங்கள் எழுப்பினர். இதில் பாமக நிர்வாகிகள் ஜே குமார், விஜயன், ரமேஷ், அனந்தகிருஷ்ணன், விடையூர் கேசவன், ஜி கணேஷ், சரவணன், பால சர்வேஷ், ஒன்றிய செயலாளர்கள் விஜயராகவன், கேசவன், வினோத், சண்முகம், சங்கர், பிரபா உள்ளிட்ட திரளான பாமகவினர் பங்கேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பணிகளை செய்யும் வரை, பணிகளை செய்யும் வரை, பணிகளை செய்யும் வரை, பணிகளை செய்யும் வரை ரயில்வே துறையை விட மாட்டோம், ரயில்வே துறையை விட மாட்டோம். தமிழகம் முழுவதும் ஓடாது, ஓடாது, இது ஓடாது, 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 தமிழகம் முழுவதும் ஓடாது, தமிழகம் முழுவதும் ஓடாது. ரயில்வே துறையே, ரயில்வே துறையே, ரயில்வே துறையே, ரயில்வே துறையே, ரயில்வே துறையே, தமிழகத்திற்கான போதுமான நிதி, தமிழகத்திற்கான போதுமான நிதி, உடனடியாக ஒதுக்கீடு, உடனடியாக ஒதுக்கீடு, வஞ்சிக்காரே, வஞ்சிக்காரே, வஞ்சிக்காரே.